ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு டிஃப்ரெண்டான கதை. இந்த சும்மாவே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு ஒரு சில காமெடி பார்த்து தெரிஞ்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, 50 நாள் சும்மாவே ஒரு ரூம்குள்ள இருந்தா $50,00,000 மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல வந்து ஒரு கப்புள்ஸும் கலந்துக்கிறாங்க. அதாவது போன் எடுக்க கூடாது, எந்த ஒரு கேம்ஸும் இருக்காது, வெளியிலயும் போக முடியாது, உள்ளயும் இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி பாத்துக்கணும். சோ இப்படி இருக்கச்சுல, 50 நாள் இவங்க இந்த ரூம்குள்ளேயே இருந்தாங்களா, இல்ல இவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சுன்ற கதையை சொன்ன கதை தான் 2022 ரிலீஸ் ஆன தி இமாகுலேட் ரூம். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். சோ படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ காமிக்கிறாங்க. இதுல இவனுடைய பேரு மைக், இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவங்களுடைய பேரு கேட், இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். சோ ரெண்டு பேரும் எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூம்க்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த ரூமை ஒரு ப்ரொஃபசர் தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. அதாவது 50 நாள் யார் இந்த ரூம்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 5 மில்லியன் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. சோ அதனால தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்குது. அது போக 50 நாள் இந்த ரூம்குள்ள இருக்க போறாங்க இல்லையா, இவங்களுக்கு போன் அலௌடு கிடையாது, அது போக இன்டர்நெட் கிடையாது, ஏன் உள்ள விளையாடுறதுக்கு எந்த ஒரு கேம்ஸும் கிடையாது, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பாங்க, அதுவும் 50 நாள் சும்மா இருக்கணும், அதுதான் அந்த கேமுடைய டாஸ்கே. சோ இப்படி இருக்கச்சுல இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா உள்ள வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 5 மில்லியனை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், எனக்கு $25,00,000, உனக்கு $25,00,000, சோ அதை வச்சு நான் ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன், அப்பதான் என்னுடைய பிரச்சனை எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன நீ $25,00,000 நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், அப்படியே உலகத்தையே சுத்தி வரலாம் அப்படியே அவன் ஒரு சைட்ல பிளான் போட்டுட்டு இருக்க, இப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் வாய்ஸ் கேக்குது. சோ இவங்களும் வேகமா அந்த ரூம்குள்ள இருக்கிறத போய் என்னன்னு பாக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரூம்க்கான ரூல்ஸ் எல்லாம் சொல்லுது. சோ அதெல்லாம் கேட்டுட்டு இவங்க பாத்தீங்கன்னா இந்த ரூமை சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா ஃபுல்லுமே ஒயிட்டா தான் இருக்குது. அது போக ரெண்டு பெட் மட்டும் தான் இருக்குது. அது போக ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல ஒருத்தர் தான் அந்த பாத்ரூம்குள்ள இருக்கணுமா. அது போக ஒரு பட்டன் இருக்குது, ஒரு ரெட் கலர் பட்டன். இந்த பட்டனை எப்போ இவங்க பிரஸ் பண்றாங்களோ அப்போ இவங்க இந்த கேமை விட்டு வெளியில போனதா அர்த்தம். ஆனா ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா, எதுக்கு இந்த பட்டன்லாம் வச்சிருக்காங்க, அதான் நம்ம ஜெயிக்க தானே போறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இவங்களுக்கு புரியல போல. இப்படி இருக்க அந்த ரூம்ல மேலேயே பாத்தீங்கன்னா டைம் ஓடிட்டு இருக்குது. அதாவது 50 நாளுக்கான டைம். சோ ஒவ்வொரு நாளா கம்மியாயிட்டே இருக்கும், கிளாக்லாம் கிடையாது. அது போக ஒரு டச் ஸ்கிரீன் மாதிரி இருக்குது, அதுல தான் இவங்களுக்கான ஃபுட் எல்லாம் சொல்லி வரவைப்பாங்க. அதுவும் ஃபுட்னா அந்த சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் வராது, ஜூஸ் மட்டும்தான் வரும். அந்த ஜூஸ்ல இவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் இருக்கும். ஸோ அதை தான் இவங்க குடிச்சு 50 நாள் சர்வை பண்ணி ஆகணும். அது போக இந்த ரூம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட் தான். இப்போ காலையில் ஆகுதுன்னா இந்த ரூம்ல வந்து கொஞ்சம் கம்மியா லைட் இருக்கும், அதே இது மத்தியானம்னா நல்லா பிரைட்டா இருக்கும், ஈவினிங்னா கொஞ்சம் டல்லா இருக்கும், நைட்டுனா அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அது கணக்குப்படி இவங்க தூங்கவும் போயிருவாங்க. நம்ம ஹீரோ மனசுல என்ன நினைச்சிருக்கிறான்னா, இங்க டூர் வந்திருக்கிறோம் ஸோ நான் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தூங்குவான். ஆனா ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நம்ம மைண்டை எப்போ நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு காலையில எழுந்திருக்கிறதும், யோகா பண்றதும், காலையிலேயே குளிச்சிடுறதும், ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அது போக இவங்க குளிச்சு முடிச்சதும் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஒரு இடத்துல வைக்கணும், அதுவே பாத்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிரும். அது போக இவங்களுக்கு ஒரு புது யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, அதாவது வேற வேற கலரா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்படி இருக்கச்சுல இவங்களுக்கு ஒரு 2 சான்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அதாவது இவங்க 2 சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பட்டன் அமுக்குனா அதுல இருந்து ஏதாவது வரும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு பட்டன் யூஸ் பண்ணா $1,00,000 வந்து மைனஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் 1,00,000 கூட எனக்கு மைனஸ் ஆக கூடாது, எனக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும். சோ அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, நம்ம ஜாலியா இருக்கிறோம், என்ஜாய் பண்றோம், காசை ஜெயிக்கிறோம், வாழ்க்கையில முன்னேறோம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. ஆனா டைம் போக போக இவங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆன மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு ஸ்லோவா போகுது. இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காட்டிக்காம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுலயும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபசர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூமை கிரியேட் பண்ணிருக்காரு, அவருக்கு என்னதான் வேணுமா அப்படின்றதும் ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் கூட இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவரு மிகப்பெரிய பணக்காரரா, சோ பணம் காசு எல்லாம் அவருக்கு போர் அடிச்சிருச்சான், அதனாலதான் மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் சாதாரணமா இருந்த ஒரு குடும்பத்தை மிகப்பெரிய பணக்காரனா ஆக்கியிருக்காரு. சோ அதுபடி திடீர்னு பணக்காரங்களா மாறினா என்ன பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணாரு. ஆனா என்னாச்சுன்னா, திடீர்னு பணக்காரனா மாறினவங்க அவருடைய ஒய்ஃபையே சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருந்துச்சு. அது போக இப்ப எதுக்கு இவர் இந்த மாதிரி ஒரு ரூமை கிரியேட் பண்ணிருக்காருன்னா, உள்ள வச்சு மக்கள் எப்படி எல்லாம் மாறுறாங்கன்றத இவர் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு போல. சோ அதனாலதான் அந்த ரூம் எல்லாம் உருவாக்கியிருக்காரு. சரி, அதை பத்திலாம் எதுக்கு நமக்கு, நம்ம 50 நாள் ஜாலியா என்ஜாய் பண்றோம், காசை ஜெயிக்கிறோம், வாழ்க்கையில முன்னேறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. கட் பண்ணா அப்படியே டைமும் போகுது. இங்க நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் யோகாவும் பண்றது
பண்றது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா டைமே போய் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சைட் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மைண்டை பாத்தீங்கன்னா நல்லா கிளியராகவே வச்சுக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்ததும், சரி நீ டெய்லி ஓடையாவது செய், அப்பதான் உன்னுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியாவது டைம் வேகமா போகணுன்றதுக்காக ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. இன்னும் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு கொஞ்சம் அப்படியே டைம் போகுது. இப்படியே ஒரு வாரம் போகுது, ரெண்டு வாரம் போகுது, மூணு வாரமும் போகுது. அப்போ திடீர்னு அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பூச்சி ஒன்ன பாக்குறான். பார்த்ததுமே அவன் ஷாக் ஆகிக்கிறான். ஐயோ அந்த பூச்சி எப்படி உள்ள வந்துச்சு, இதுக்குள்ள எந்த ஒரு சாப்பாடுமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிக்க வச்சிருந்த அந்த ஜூஸ் எடுத்து அந்த பூச்சிக்கு ஊத்தலான்ற மாதிரி வரான். அப்போ மைக்கேல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த சாப்பாடு உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த பூச்சை கையில எடுத்து நான் அதை போய் வெளியில மட்டும் விட்டுட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி மைக்கிட்ட திரும்பி கேட்கிறான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. உடனே சரி அந்த ரெட் பட்டன் அமைக்கி, நான் வெளியில விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அடே என்ன பண்ற, ரெட் பட்டன் அமைக்கனா நீ கண்டிப்பா வெளியில போயிருவ, அதுக்கப்புறம் உள்ளே வர முடியாது. அது போக ஒருத்தர் வெளியில போனாலுமே 5 மில்லியன் பிரைஸ் மணில இருந்து 1 மில்லியன் பிரைஸ் மணியா மாத்திடுவாங்க. சோ நமக்கு தான் லாஸ், அந்த சின்ன பூச்சிக்காக நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பூச்சை கீழே பொறுமையா விட்டுட்டு, என்ன நீ பேசுற, இந்த பூச்சி ஒரு உயிர் தானே, அதுக்கு உள்ள இருந்தா எங்க சாப்பாடு இருக்கும், செத்து போயிரும்ல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்க ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அங்க பாரு நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் இங்க சர்வே பண்ணிட்டோம், அது போக இப்ப இந்த ஒரு பூச்சிக்காக நீ எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க போறியா, நீ ஒரு வெஜிடேரியனா இருக்கிறதுனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ திட்டிட்டு அப்படியே கிளம்பலான்னு போகும்போது அவ்வளவுதான், இதை பார்த்த ஹீரோ மனசுடைஞ்சு போயிடறான். ஆனா ஹீரோயின் தெரியாம தான் மிதிச்சிருப்பாங்க. சோ சாரி சாரின்னு கேக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம ஒரு ஓரத்துல போய் உட்காந்துக்கிறான். இப்படியே ஒரு நாள் போகுது, ரெண்டு நாள் போகுது. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்ததுனால அவனுடைய உடம்பும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அது போக ரொம்ப ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே என்ன பண்றானா, சரி ஆளுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது இல்ல, அதுல நான் ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினை பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, ஆனா 1 லட்சம் மைனஸ் பண்ணுவாங்கல்ல, அது உன்னுடைய பங்குல இருந்து நல்லாவே வரையறான். இத பார்த்த நம்ம ஹீரோயினோ ஹீரோ கிட்ட வந்து என்னையும் கொஞ்சம் வரைஞ்சு காமிக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு, ஆனா அவனுக்கு ரொம்பவே போரிங்கா இருக்குது, அதனால ஒரு மார்க்கமா ஹீரோயினை பார்த்து வரைய ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் இப்படியா இருக்கேன் அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ வரைகிறான் கடைசி வர வரைஞ்சி அந்த கிரையான்ஸ் வந்து காலியாகிற வர வரைஞ்சிடறான். இதுக்கப்புறம் வரைகிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல, மறுபடியும் சோகமா போய் உட்காந்துக்கிறான். இந்த சைடு இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, சரி என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், அது போக 30 நாளை நம்ம கடந்து வந்துட்டோம், இன்னும் 20 நாள் மட்டும்தான் இருக்குது, சோ அது வரைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்ரூம்க்கு வந்து பாக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு கன் இருக்குது. அவ்வளவுதான், இதை பார்த்த ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. எதுக்கு இந்த கண்ணை இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சரி இதெல்லாம் நம்ம தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்ணை எடுத்து லாண்ட்ரிக்குள்ள போட்டுடலான்ற மாதிரி பாக்குறாங்க. அப்போ மைக்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அது துணி போடுறதுக்காக மட்டும்தான், வேற எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்துட்டு போய் அவங்க தூங்குற பெட்டுக்கு கீழே அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இதை வந்து நம்ம யோசித்தே பார்க்க கூடாது சரியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அப்படியே டைமும் போகுது. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள ஒரு ஸ்கிரீன் மாதிரி உருவாகுது. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோடைய அக்கா வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாங்க, இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன், நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்க, சோ நீ இன்னுமே அந்த ஹீரோயின் கூட சுத்தல இல்ல அப்படி இப்படின்னுலாம் பேசுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி அக்காவுடைய ஃபேஸை பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். சோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அடுத்ததே பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த வீடியோ பார்த்ததுமே ஹீரோயின் இதை ஸ்டாப் பண்ணுங்க, இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அதுலயும் அவளுடைய அப்பா என்ன பேசுறாங்கன்னா, என்னம்மா எப்படி இருக்க, நான் இந்த அனாதாசிரமத்துல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பிளீஸ் அதை ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்துறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா ஹீரோயின் அவளுடைய அப்பாவை பத்தி எதுவுமே இவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. இப்படி இருக்க அவனும் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்தி அப்படியே அவளை பெட்ல போய் படுக்க வைக்கிறான். சோ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து அலாரம் அடிச்சும் பெட்ல இருந்து எந்திரிக்கல, எக்ஸசைஸ் பண்ணல, யோகா பண்ணல, எதுவுமே பண்ணல. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், எதையுமே நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய அப்பா சின்ன வயசா இருக்கும் போது குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு, எல்லாத்தையுமே வித்துட்டாரு. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட எங்க அப்பா கட்டினது கூட கிடையாது. எங்க அப்பாவை பத்தி உன்கிட்ட சொல்ல அவமானப்பட்டு தான் நான் சொல்லல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல, சரி இதுல என்ன இருக்குது, ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம், சரி நீ எந்திரி வா நம்ம டான்ஸ் ஆடலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறதுனால பெட்டை விட்டு எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் வரைஞ்ச டிராயிங்லயே அப்படியே கையை வச்சே கொஞ்சம் ஆல்டர் பண்றான். ஆனா ஹீரோயின் அதை கூட பார்க்க மாட்டாங்க. சோ நிறைய ஜோக் சொல்லி பாக்குறான், சிரிக்க மாட்டாங்க. சரி போ நானும் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெட்ல போய் படுத்துக்கிறான். இப்படியே டைம் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்னமே சோகமா தான் இருக்கிறாங்க. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இல்ல, அதை யூஸ் பண்ணலாமா, நான் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டதும் அமைதியாவே இருந்த ஹீரோயினை பாத்தீங்கன்னா, காசு போனா நீ தான் கட்டணும், எனக்கு காசு குறையவே கூடாது அப்படின்னு சொல்ல, அடப்பாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா அவனுக்கு இருக்கிற இன்னொரு சான்ஸ் ஆன அந்த பட்டன் அமைக்கிறான். அந்த டைம்ல அங்க யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வராங்க. அவங்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம இருக்கிறாங்க. சோ இங்க ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்ததுமே இங்க என்ன நடக்குது அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகிடுறா. சோ அந்த பொண்ணுக்கும் எதுவுமே தெரியாது போல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு சான்ஸ் தான் யூஸ் பண்ணேன், இந்த பொண்ணு வந்துட்டா, சோ அப்ப அந்த பொண்ணை தான் எனக்காக அனுப்பி வச்சிருக்காங்களா அப்படின்னு ஷாக்ல பாத்துட்டு இருக்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, ஒரு மாசத்துக்கு நான் அந்த மாதிரி நடிக்கிறதுக்காக சைன் பண்ணிருந்தேன், ஆனா எங்க எப்படின்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. சோ உடனே சட்டையை கழட்டி கூட்டுறா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேக வேகமா அவனுடைய சட்டையை கழட்டி இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அப்புறமா இந்த புது பொண்ணு இங்க இருக்கிற வால்ல பார்த்தா நிறைய பெயிண்டிங் நம்ம ஹீரோ அரைஞ்சு வச்சிருந்திருப்பான்ல, அதெல்லாம் பார்த்து யார் இவ்வளவு சூப்பரா அரைஞ்சது, ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோவை பாராட்ட ஹீரோயினுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. சோ ஸ்டார்டிங்ல இருந்து இந்த புது பொண்ணை வெறுக்க ஆரம்பிக்கிறா. சோ நைட்டும் ஆகுது, எல்லாரும் தூங்க வந்துடுறாங்க, ஆனா ஒரே ஒரு பெட்டு தானே இருக்கு, சோ ரெண்டு பேர் தான் அதுலயே தூங்க முடியும். சோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ மேலதான் படுக்கிற, நான் நடுவுல படுத்துக்கிறேன், அந்த பொண்ணு அந்த சைடு படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மூணு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பெட்லயே தூங்குறாங்க. சோ விடியுது, விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு இருக்காளான்றத பாக்குறாங்க. பார்த்தா பொண்ணை காணோம், ஐ ஜாலியாவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு வந்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்கா. சரிதான் அந்த பொண்ணு போன மாதிரி தான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நான் குளிச்சிட்டேன் நீங்க போய் குளிங்கன்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு டெரராவே பேசுறாங்க. அப்புறமா ஏதோ ஒரு யோசனையிலேயே குளிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா ஹீரோவும் அந்த புது பொண்ணும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோபம் வந்துருது, அதனால எனக்கும் ரெண்டு சான்ஸ் இருக்குது இல்ல, அதை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அந்த பட்டன் அமுக்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்னு வெளியில வருது. சோ ஹீரோயினா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல ஒரு மூணு மாத்திரை இருக்குது, ட்ரக்ஸ்க்கான மாத்திரை. சோ நம்ம ஹீரோயின் எதை பத்தியும் யோசிக்காம டக்குன்னு வாயில எடுத்து போட்டுக்க, உடனே அடுத்தது அதை இந்த புது பொண்ணு கிட்ட கொடுக்க, அவளும் பாத்தீங்கன்னா வாய்க்குல போட்டுறா. இங்க நம்ம ஹீரோக்கு இதை போடலாமா வேணாமான்னு யோசித்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த பொண்ணுங்களை பார்த்தா செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்து வாய்க்குல போட்டுக்கிறான். அவ்வளவுதான், மூணு பேரும் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே பெட்ல வந்து படுத்துறான். திடீர்னு பார்த்தா அவனுடைய பெட்டை சுத்தி ஏகப்பட்ட ரத்தமா வர ஆரம்பிக்குது, இவனும் பதற ஆரம்பிக்கிறான். ஐயோ என்னாச்சோன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அந்த பெட்டு உடஞ்சா அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிடுறான். அந்த டைம்ல இவனுடைய தம்பி ஒருத்தன் சின்ன பையனா இருப்பான், அவன் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி தெரியுது. இவனும் காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு வேகமா போறான், ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவனுடைய தம்பி மூழ்கிடுறான். உடனே யாரோ இவனை எழுப்புறாங்க, பார்த்தா ஹீரோயின் தான். இவனும் பதறிட்டு இருக்கிறான், ஒண்ணு இல்ல இது வெறும் கனவுதான் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணிருக்கிறான், ஆனா அந்த தம்பி அது மூலமா செத்து போயிட்டான். சோ அவன் செத்து போனதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி இத்தனை வருஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பப்போ இப்படி ஃபீல் பண்ணுவான், நேத்து வந்து அந்த மாத்திரை போட்டான்ல அதனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, இவளும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டேன், ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டதும், அதுவா ஒரு பார்க்ல ஒரு டைம் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, சோ என்கிட்ட குடையும் இல்லன்றதுனால நான் ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்தேன், அப்போ தான் ஹீரோ என்கிட்ட வந்து உனக்காக இந்த மழையை வேணா நான் பிடிச்சிக்கிட்டுமா, அப்போவாது நினையாம இருப்பியே அப்படின்னு ஒரு மொக்க
காமெடி பண்ணா. ஸோ அதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இவளுடைய கதையெல்லாம் சொல்றா. அப்புறம் பேசிட்டு அப்படியே தூங்க போயிடுறா. ஸோ அவ தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண் முழிக்கிறான். ஸோ கண் முழிச்சிட்டு இங்க வந்து பார்த்தா அந்த புது பொண்ணு மட்டும் தனியா உட்காந்துருக்கா. ஸோ அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டு, நமக்கு பிடிச்சவங்கள இழந்தா நமக்கு எவ்வளவு வழி இருக்கும்னு எனக்கும் தெரியும். எனக்கு 12 வயசு இருக்கும்போது என்னுடைய அம்மா என்ன இறந்துட்டாங்க, நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன், அதே மாதிரி தானே நீயும் அப்படின்னு ஆறுதலா பேசி ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிறா. ஸோ ஹீரோக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்குது. இந்த டைம்ல ஹீரோயின் வந்து கண் முழிச்சிடுறாங்க. வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறத பார்த்ததுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய பாய் ஃப்ரெண்டு என்கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஹீரோ தான் அதுல ஒண்ணும் இல்ல பா போலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் தூங்க வைக்கிறான். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா இந்த புது பொண்ணு இல்ல. உடனே வேக வேகமா பாத்ரூம் வந்து பாக்குறாங்க. பாத்ரூம்லயும் அந்த பொண்ணை காணோம், நல்ல வேலைடா போய் தொலைச்சிட்டா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா அந்த செவுத்துல ஏதோ எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு என்னன்னு போய் பாக்குறா, பார்த்தா அந்த புது பொண்ணை தான் எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி நேத்து நைட்டு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், ஸோ உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படின்னு ஹீரோடைய பேரை போட்டு எழுதியிருக்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஹீரோ கூப்பிட்டு, என்னடா இது, என்னடா பண்ண அப்படின்னு கேட்டதும், நான் எதுவும் பண்ணல, இது சும்மா வேணுக்குனே பண்றாங்க, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறாங்க, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு எதுவும் ஹீரோயின் கேட்கிற மாதிரி இல்ல. பயங்கர கோவத்துல ஹீரோவை தள்ளிவிட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த செவர்ல போய் அடிச்சு அவனுடைய தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், இதனால ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே நான் உன்னை அதிகமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் பாரு, உன்னுடைய சந்தேகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த காயத்துல டவலை வச்சு அடைச்சிட்டு குடிக்கிறதுக்கு அந்த ஜூஸையும் கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல வெளியில எல்லாம் போக கூடாது, அது போக கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டர் எல்லாம் நம்ம மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண, இந்த ரத்தம் நின்றும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்க, என்ன நீ பேசுற, என்னை விட உனக்கு இந்த காசு தான் முக்கியமா, நீ இந்த ரூம்ல இருந்து ரொம்பவே மாறிட்ட, அந்த ப்ரொஃபசர் இந்த ரூமை கண்டுபிடிச்சதுக்கு காரணமே நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் போல, ஸோ என்ன பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை பத்தியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு காசு முக்கியம் கிடையாது, எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்றதுக்காக போறான். அவனுக்கு ரத்தம் ஆல்ரெடி நின்று இருக்கும், இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இப்படி மாறினதுனால அவனால ஏத்துக்கவே முடியல. ஸோ அப்படியே அந்த பட்டனை பிரஸ் பண்ணலான்ற மாதிரி போகும்போது பின்னாடி ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து கன் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதை நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், நின்னுட்டு ஒரு அடி எடுத்து வச்சா நான் சுற்றுவேன், நீ வெளியில போனா $40,000 மைனஸ் பண்ணிருவாங்க, $10,000 மட்டும் தான் நான் ஜெயிச்சாலும் கிடைக்கும், ஒழுங்கு மரியாதையா நின்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான், நீ இப்படி மாறுவே நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, சுட்டுறதுனா சுட்டுக்கோ அப்படின்னு முன்னாடி போயிட்டே இருக்கான். ஹீரோயினும் டெமோக்காக மேல சுட்டு காமிக்கிறாங்க. புல்லட் எல்லாம் லோட் ஆகிதான் இருக்கு போல, இருந்தாலும் நம்ம ஹீரோ எதை பத்தியுமே பயப்படாம சாவடிக்கணும்னா சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் அமுக்குறான், கதவு திறக்குது, அப்படியே வெளியில போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் சொல்லல, அழதான் செய்யறாங்க. சோ இப்படியே அடுத்த நாள் ஆகுது. இப்போ ஹீரோயின் மட்டும்தான் அங்க தனிமையா இருக்காங்க, அழுறாங்க கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆவது கூட ஒரு ஆள் இருந்துச்சு, சோ டைம் போனது தெரியல. இப்போ 1 நிமிஷம் போனாலே 1 வருஷம் இருந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது, தனிமையோட உச்சத்துக்கு போயிடுறா. சோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த டிராயிங்க பாக்குறா, அதான் நம்ம ஹீரோ ஆல்டர் பண்ண டிராயிங். அதுல பாத்தீங்கன்னா அந்த மலை துளிகளை நம்ம ஹீரோ பிடிக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். சோ இப்பதான் ஹீரோ பத்தியும் அவளுக்கு புரிய வருது, நம்ம ரொம்பவே மாறிட்டோம், நம்ம காசுக்காக என்னெல்லாம பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றா. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு, இன்னும் 2 நாள் இவ இங்க இருந்துட்டானா அந்த $10,000 வின் பண்ண மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இனிமேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பட்டனை அமுக்கிற மாதிரி வாரா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கட் பண்ணி கொஞ்சம் மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பில்டிங் விட்டு வெளியில வரா. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அவளை கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோயினை பாத்துறான், ஏ எப்படி இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. சோ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா, நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, சோ கொஞ்சம் தூரம் என் கூட நடந்து வர முடியுமா, பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். போகும்போதே, அம்மா நீ அந்த ரூம்ல இருந்து காசெல்லாம் ஜெயிச்சியா, என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், ஆனா அதுக்கான கரெக்டான பதில நம்ம ஹீரோயின் சொல்லாம அப்படியே திசை திருப்புறாங்க. கடைசியில என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட ரொம்பவே தப்பா நடந்துகிட்டேன், உன்னோட லவ் நான் புரிஞ்சிக்கல அப்படின்னு பேசிக்கிட்டே போனதுக்கு அப்புறம் ஜூம் அவுட்ல அந்த பில்டிங்க காமிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனாத ஆசிரமத்துக்கு யாரோ டொனேட் பண்ணிருக்காங்க, அது மூலமா நாங்க ஒரு புது கிச்சனே கட்டிட்டோம், சோ டொனேட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. சோ இது மூலமா நமக்கே தெரியுது, நம்ம ஹீரோயின் அந்த காசை வின் பண்ணிட்டாங்க, அது மூலமா தான் இந்த அனாத ஆசிரமம், அதாவது இவளுடைய அப்பா இருக்கிற அந்த அனாத ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணிருக்கான்னு நமக்கு நல்லாவே புரியுது. சோ அப்படியே கட் பண்ணா கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா, இந்த ரூம்க்கு புதுசா ஒரு கப்பிள்ஸ் வராங்க, அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன், உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடைச்சி நீங்க இந்த ரூம்குள்ள போவீங்களா, அப்படி போறதா இருந்தா யார் கூட போவீங்க, உங்களுடைய லவர் கூடயா, உங்களுடைய ஃபேமிலி கூடயா, இல்லனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? சோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இனிமே நீங்க நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலாம்னா மறக்காம ஜாயின் பண்ணி
பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐஸ் அவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.